எழுத்தாளர் லட்சுமி சரணகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன். வாழ்த்துறைன்னு அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் இவங்க யவனியாவோட பல்சுவை நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பேசுறன்றது ஒரு விதமான அது தொந்தரவு தான். ஒரு முதல் தொகுப்பு வர்றது ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது கவிதையோ சிறுகதையோ நாவலோ எதுவாக இருந்தாலும் ஒரு முதல் புத்தகன்றது ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், இவ்வளோ நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில், சாதாரண ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளால் இவ்வளோ பேரை சந்திக்கிறது முதல்ல சந்தோஷமாக இருக்குது. நான் நிகழ்ச்சிக்கு நான் வரேன்னு சொன்னால் அதுக்காக வந்து ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கவிதையை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, அதனால் அதை பற்றி பேசுறது வந்து சரியாக இருக்காதான் நான் கவிதையை பற்றி பேச மாட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். மற்றபடி இந்த புத்தகம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் ராசிவா வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறையில் இருக்கிறதுனால அவங்க வீட்டிலேருந்து அவங்களோட துணிவியார் வந்து எழுத வரதுன்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது. அவங்களுக்கும் இன்றைக்கி இன்னொரு கவிதை தொகுப்பு எழுதுகிற பாலைவன லாந்தருக்கும் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. தனக்காக, அதாவது இப்போ கோவிட்ல இருந்து இங்கே வர்றதுக்கே ரொம்ப சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்த பாலைவன லாந்தர் இந்தியாவை வந்து சேரதுக்குள்ளே எவ்வளோ மன உளைச்சல் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க யாவரும் கவிதைகள் போட ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து அவங்க எங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய வளர்ச்சியை நானும் முதல் கவிதை அநேகமாக பிரசுரித்த சில இதழ்கள்லேருந்து நான் அவங்களை கவனிச்சுட்டு தான் வந்துட்ருக்கேன். நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கவங்க. குறும்படங்கள், இந்த கோவிட்லேயே வந்து ஒரு குறும்படம் இயக்கியிருந்தாங்க. தமிழ்ச்சங்கம் மூலமாக, அங்கே ஜெத்தா தமிழ்ச்சங்கம் மூலமாக நிறைய நிகழ்வு அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு விருது போட்டி கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அது கோவிட்னால தடைபட்டு போச்சு. இங்கே வர்றதுக்கே அவங்க அவ்வளோ போராட்டமான ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்திலும் தனது தோழிக்காகவும் அந்த நிகழ்வை, அந்த இருக்கை, பதிப்பாளர் உட்பட எல்லாத்துக்குமே வந்து அவங்க உழைத்தது எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு நிம்மி சிவா அவர்கள் ஒரு நினைவு பரிசனை தனது நண்பர் மூலம் வழங்கியிருக்காங்க. அதையும் தொடர் பாரதிகிருஷ்ணமார் அவர்கள் பழையவன் தர கொடுப்பாங்க. பழையவன்லத்தருடைய ஏற்புரையை நிம்மி சிவாவுக்கும் சேர்த்து அவங்க ஏற்புரை வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பழையவன்லத்தரை மேடை கழிக்கிறேன். வாழ்த்துகின்ற புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே உரித்தாக. இன்று குடியரசு தின விழா, குடியரசுக்கு கீழே தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு சக வாழ்த்துக்கள். இன்னிலேருந்து இந்த ஓநாயை வந்து வேட்டைக்கு அவுத்து விடுறோம். அது என்ன மாதிரி ஓநாய் அப்படிங்கிறத பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. நிச்சயமாக இந்த கவிதை வாசிக்க அவர் தொடங்கும் போதே கிட்டத்தட்ட நான் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கவிதை நூலோட பெயர் ஓனாய்னு வைக்கும்போதே ரொம்ப நெருக்கத்தில் நண்பர்கள் வந்து அது ஒரு நாவலுடைய பெயர் மாதிரி இருக்குது, யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஓனாயை விட இதுக்கு எனக்கு பொருத்தமான பெயர் தெரியலை, இதை சாம்பல் நிற ஓனாயின்னு கூட எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த சாம்பல் நிறம் கூட எனக்கு வேண்டாம், ஓனாய் ஓனாயாகவே இருக்கட்டும். ஏன்னா ஓனாய்கள் ஓனாய்களாகவே இருக்கும்போது அது ஓனாயாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை வச்சேன். அவர் அந்த கவிதையை முதல்ல கையில் எடுத்ததே என்னுடைய நூலுக்கான முழுமையான அங்கீகாரம் இன்றைக்கே இங்கேயே இப்போவோ கிடைச்சிட்டதா நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஒரு புத்தகத்தை எழுதி முடித்ததுமே ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் தன்னுடைய புத்தகத்தை என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும். அது முதல் நூலில் எனக்கும் இருந்தது. இரண்டாவது நூலில் அது கொஞ்சம் குறைஞ்சிது. மூன்றாவது நூலில் வந்து சுத்தமாக இல்லைன்னே சொல்லிடுவேன். ஏன்னா எழுதி முடித்தாச்சு, அது முற்றுப்புள்ளி வச்சு அங்கே பிரிண்டிங்க்கு போயிடுச்சு. இதுக்கு பிறகு அதில் என்ன இருந்தாலும் அது என்னுடையதாக தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் அதை செய்ய முடியாது. ஒருவேளை விமர்சனங்கள் வரும் பட்சத்தில் அதை கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்டதை நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு அது அடுத்து வர்ற படைப்புகள் வந்தால் அதில் வந்து ஒருங்க ஏதாவது செய்யலாமே தவிர்த்து முடிஞ்சு போன விஷயத்தில் வந்து இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், ஈவன் நான் அதை முடிச்சிட்ட பிறகு திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். கடைக்குள்ளே வந்ததும் புத்தகம் வந்துருச்சுன்னாரு, அவங்க முதல்ல வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நான் அந்த புத்தகத்தை கையில் கூட சரியாக பார்க்கலை. அந்தளவுக்கு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்ல போகிறாங்க. இனி வர்ற எல்லாமே எனக்கு வந்து ஸ்பெஷல் மாதிரி தான், அது ஒரு போனஸ் மாதிரி தான். அது வந்து குறைகளாக இருந்தாலும் நிறைகளாக இருந்தாலும் அதை நான் அப்படியே அங்கீகரித்து தான் ஆகணும். ஏன்னா அது முடிக்கப்பட்டு விட்டது, இதுக்கு மேலே அதில் திருத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து நன்றியுரைங்கிறதுனால இப்போ நம்ம விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற மாதிரியான உரை இங்கே இருக்கக்கூடாது, இது ஒரு நன்றியுரை. ஆனால் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய குரலே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் உட்காந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
எப்படி அவங்க இவ்வளோ ஞாபக சக்தியோடு பேசுகிறாங்க, இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறாங்க, எந்த இடத்துலையும் சறுக்கலை, ஒரு தடுமாற்றம் இல்லை. நிச்சயமாக ஒரு லெஜெண்டுங்கிறவங்க அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சொல்லிட்டு இல்லைப்பா அப்படி இல்லைப்பா அப்படி கிடையாது. அவ்வளோ ஒரு அப்போ எவ்வளோ பெரிய ட்ராவல் அவர் பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, அவர் பேசுனதுக்கு பிறகு நான் பேசுகிறதே வந்து அதிகமாக இருக்குது. நன்றிங்கிற ஒத்த வார்த்தையை தான் இந்த தமிழில் எழுதி வச்சுருக்காங்களே தவிர்த்து, அது கொஞ்சம் கூடுதலாக வேறு ஏதாவது வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தைகளாலையும் அந்த நன்றியை நிரப்பிக்கங்க. முதல்ல வந்து எல்லோரும் நன்றி, நான் இங்கே பேசினவங்களுக்கு நன்றி சொல்ல முன்னாடி, தொடர்ந்து பயணித்து வரும் நண்பர்கள் வாசகர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து மொத்த நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்க இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. என்ன நம் காணாமல் போயிடுவோம்லாம் சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் தேடிட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இந்த கடல் கடந்து போய் ஒரு அறைக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கைங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது எனக்கு தேவையாக இருந்தது. என்னோடய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அந்த ஓய்வு தேவையாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கோபம் வர ஆரம்பிச்சுது. அப்போது ரொம்ப நாள் நான் எழுதாமல் கூட இருந்தேன். அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஏன் காமிச்சிக்கணும், இல்லாமலே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட சில நேரங்களில் வர ஆரம்பிச்சுது. ஆனால் திடீர்னு வருகிற ஒரு அலைபேசி தகவலோ இல்லைன்னா ஒரு மெயிலோ வந்துட்டு, இந்த இடத்துல கவிதை வாசிக்கிறீங்களா, இந்த இடத்துல உங்களுடைய கவிதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நம்ம யாரோட நினைவுலையோ நினைவாவாச்சு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்து தருது. அப்படியான நினைவுகளில் என்னை நினைவு வச்சிருக்கிற அத்தனை நண்பர்கள் வாசகர்கள், இன்னும் சொல்லப்போனால் இந்த பட்டியலெல்லாம் இப்போ வெளியில் விட்டுட்டு இருக்காங்க. அந்த பட்டியலில் வந்து நான் சொல்லுவேன், எந்த பட்டியலுக்குள்ளேயும் என்னை இழுத்துறாதீங்க. நான் அந்த பட்டியலையும் தாண்டி ஒரு நல்ல கவிஞர்கள்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு இடத்துல பேரை குறிப்பிடும்போது, சரி ஏதோ பண்ணியிருக்கிறோம் போல் அப்படின்னு தோணுது. அதனால் அந்த தொடர் நண்பர்கள் வாசகர்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் குடும்பம், குடும்பம் பற்றி நான் ரெண்டு புத்தக வெளியிட்டுள்ளாலும் பெருசாக பேசினது கிடையாது, இன்றைக்கும் பேச போகிறது கிடையாது. ஆனால் என்னுடைய கணவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக அவர் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. உன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, சமையல் எல்லாம் அதில் வந்து நீ ஹெல்த்தை குழப்பிக்காத, ஆனால் வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கொடுக்க ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படாமல் இருக்கும்போது அது பிடுங்கிக்கணுங்கிற ஆர்வம் வரும். சுதந்திரம் கொடுத்த பிறகு அது வேணான்னு தோணுது. அது மனுஷன் மனசு என்ன மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அவர் அப்படி சொன்னதுக்கு பிறகு என்னால் எழுதவே முடியலை. அதுக்கு பிறகு அவர் அதை எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ இன்றைக்கி எழுதலையா இன்றைக்கி எழுதலையான்னு கேட்கும்போது எனக்கு சுத்தமாக எழுதவே முடியலை. அதையும் தாண்டி அந்த ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து, ரெண்டு புத்தகத்துக்கு மேலே இன்னொன்று எழுதுகிற, ரெண்டு புத்தகத்தோட அடுத்த நகர்வாக இருக்கணுமே தவிர்த்து பின்னாடி வர்ற ஒரு விஷயமா நீ பண்ணிடாது, அதுக்கு நீ எழுதாமல் விட்டுடு. இப்போவும் அதுதான் எனக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் அவர் சொன்ன ஒரு ரொம்ப நல்ல விஷயம், இந்த ஓநாய்க்கு பிறகு நான் எதையாவது எழுதுனா என்னையே நான் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எழுதணுமே தவிர்த்து, இல்லைன்னா இதையே கூட அப்படியே விட்டுடலான்னு தோணுது அந்தளவுக்கு. ஏன்னா அதுதானே பயணம், ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். படிக்கிறவங்களுக்கும் எழுதுனவங்களுக்கும் எனக்கே என்னைய பிடிக்காமல் போயிடும். அப்படி ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதை செய்யணுமே தவிர்த்து அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போகணுமே தவிர்த்து பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன். அது அவர் எனக்கு சொன்ன ஒரு நல்ல அறிவுரை. நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு நண்பர்கள் மாதிரி தான். அவர் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது அதை நான் எடுத்துப்பேன். பாரதி கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு வந்து நான் முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டப்போ நாள் தான் அவர் கேட்டார், நீங்கள் நாளை சொல்லுங்கள் எந்த நாள் அப்படின்னா 16ஆம் தேதி தான் நாங்கள் முதல்ல யோசித்து வச்சுருந்தோம். அப்போ பொங்கல் தினம், அவரும் சற்று வேலை இதில் இருந்தாங்க, பிஸியாக இருந்தாங்க. வேறு நாள் வைங்கம்மா அப்படின்னாங்க. அப்புறம் யாருமே இல்லை, மேக்ஸிமம் இங்கே நிறைய பேர் ஊரில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரே தான் இந்த நாளையும் செலக்ட் செய்தார். அதை தேர்ந்தெடுத்து குடியரசு தின விழா, அரசு விடுமுறைங்கிறதுனால எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, அந்த நாளை நீங்கள் வைங்கனாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொன்ன மாதிரியே வந்து சிறப்பிச்சு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அவருடைய குரலில் வேறு யாருடையோ புத்தகத்தை அவர் சிலாகிக்கிறத இல்லைனா விமர்சனம் பண்ணுறத கேட்குற ஒரு வாசகியாக மட்டும்தான் இங்கே வந்து உட்காந்துருந்தேன். அப்படி தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் குறையாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் எடுக்கணும்னு கிட்டத்தட்ட என்னைய வந்து ஒரு என்னோடய மனநிலையிலேருந்து இந்த இடத்துல நான் இல்லவே இல்லை, நான் எங்கேயோ போயிட்டேங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. இதுக்கு பிறகு நான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் மூடி வச்சு நிம்மதியாக ஒரு ரெண்டு நாள் நான் தூங்கணும். முதல்ல தூக்கங்கிறதே அதுதான் எனக்கு வேணும்.
அடுத்து யமனிக்கா சார், நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தேன், அவருக்கு இருமல் வந்துடுச்சு, அவர் வெளியில் போயிட்டார். அவ்வளோ உடல்நல பிரச்சனையோட கூட அங்கேருந்து கிளம்பி வந்தது. யமனிக்கா சார் இன்றைக்கி பேசினதை விட எனக்கு எழுதி கொடுத்த அந்த உரை ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமானது. அதுக்கு நான் காலம் முழுக்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் யமனிக்கா சார் சொல்லுவார், நீங்கள் வந்து நான் உன்னை ரொம்ப நாளாக கவனிச்சிட்ருக்கேன், உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்று விஷயம் இருக்குது, ஆனாலும் நீ ஏதோ இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணுற, அதை பாரு, கவனப்படுத்து கவனப்படுத்துனாங்க. இந்த தடவை நீங்கள் என்ன இருக்கோ எனக்கு எழுதி கொடுங்க, நீங்கள் தான் எழுதி கொடுக்கணும்னு கேட்டேன். அவரும் எழுதி அனுப்பிட்டார். அதை எழுதினதை படிக்கும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுங்கிறத பல இடங்களில் நான் உணர்ந்துருக்கிறேன், நான் இன்னுமே கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய வாத்தியார் தான் யமனிக்கா சார் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் புத்தகத்தை வாங்கிக்கிட்ட கவிதைக்காரன் இளங்கோ அவர்கள், 2009-10 நான் வெளியில் கூட வரலை, வரலை 11-12 அந்த நாட்களில், 12 அந்த நேரங்களில் வெளியில் வரலை. ஆனால் நாங்கள் வந்து வேறு வேறு பேரில் எழுதி எழுதி கல்கி இதுக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்கும்போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாத்தியாருடைய தோரணை வந்து அவருடைய எழுத்துக்களில் பார்த்தோம். என்ன பண்ணணுங்கிற அவர் கற்றுக் கொடுத்ததை விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறத அவர் கற்றுக் கொடுத்தது அதிகம். அது ஒரு பெரிய சர்க்கிள் இருந்தது அந்த நேரங்களில். அதில் நான் இங்கே இருக்கேன், இன்னும் மற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து அதை கரெக்டாக அந்த ஒரு கனெக்டிவிட்டி கரெக்டாக வந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்கிறதுன்னா, வாத்தியார் பாடம் நடத்தும்போது ஸ்டூடெண்ட் புரிஞ்சிக்கி 100% எந்த ஸ்டூடெண்ட்டும் புரிஞ்சிக்க முடியாது. அட்லீஸ்ட் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத, உங்களுக்கு ஏதோ ஒன்று புதுசாக கற்றுத்தர வந்தாங்கங்கிற சென்ஸ் வந்து ஒத்து போயிடுச்சுன்னா கூட அது வந்து இதாகும். கிட்டத்தட்ட அவங்க கையால் என்னுடைய புத்தகம் இன்றைக்கி வாங்க பெற்றது வந்து அது ஒரு இந்த விழாவுக்கு கூடுதல் அழகு. இளங்கோ அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து யாவரும் பதிப்பகம். யாவரும் பதிப்பகம் வந்து போன லாடம்லேயே வந்து வேடியப்பன் சார் கேட்டார், யாவரும்ல போடலையா புக்ஸ் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே தான் போடுவோம், நீங்கள் இப்போ போட்டுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரியே என்னுடைய 2 வெளியீட்லேயும் நான் வந்து தூங்கவே இல்லை, ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தேன். A to Z எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த இதில் வந்து எனக்கு பெரும் சுமையை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. என்ன, நீங்கள் வந்து நேராக ரிலாக்ஸ்டாக வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி, என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அடிக்கடியெல்லாம் வர வேண்டாம், ஒன்ஸ் வந்தீங்கன்னா போதும், ஸ்ட்ரைட்டாக ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா போதும் அப்படின்னாங்க. நான் ஜித்தாலேருந்தே 2 புத்தக வேலை இருந்ததுனால 2 ஃபைலையும் அனுப்பிட்டு, அந்த அட்டைப்பட வடிவமைப்புகள், அப்புறம் வந்து பிழை திருத்தம், இப்படி வேதா அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும், ஓ இப்படியெல்லாம் எழுதணுமா, அப்படி இங்கே இக்கு வரணுமா, இப்போ வரணுமா, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாரு அவர். இன்னொரு மொழியை வந்து கற்றுக் கொடுத்துருந்தார் வேதா நாயக் அவர்களுக்கும், ஜீவகரிகாலன் அவர்களுக்கும், யாவரும் பதிப்பகம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இந்த அட்டைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவரும் இதுதான் வரணும், இப்படி தான் இருக்கணும், எனக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு. நான் கூட ஒயிட் பேக்ரவுண்ட் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் யோசித்தோம். இல்லை தோழர், நீங்கள் இப்படியே வைங்க, இதுதான் நல்லா இருக்கும்னாங்க. நான் அவங்கக்கிட்டே ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்தது தான் இந்த அட்டைப்படம். அது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது புரிஞ்சுது, ஆர்டிஸ்ட் வியூ அப்படி புரிஞ்சுது எனக்கு. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து ஸ்ருதி டிவி, எல்லாரும் அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். கபிலன் சாரை நான் இன்றைக்கி பார்க்க ஆசைப்பட்டதே அதுக்காக தான் பார்க்க ஆசைப்பட்டேன். இந்த ஷீல்டை வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன் இல்லையா, 2 எனக்கு வந்து இலக்கியத்தை எனக்கு காட்டினதே ஸ்ருதி டிவி தான் காட்டினாங்க. சில நேரத்தில் ரொம்ப காமெடியாக இருக்கும், மொதல் லைக்கும் நான் தான் போடுவேன், மொதல் வியூ கூட நான் தான் பண்ணுவேன், அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன், ஸ்மைலி போட்டு போவார், அந்தளவுக்காக நம்ம போர் அடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். என்னோடய நண்பர்களோட புத்தக வெளியீட்டுக்கு நம்ம பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு பெரிய குறையை வந்து அவர் தீர்த்து வச்சிருந்தார். அதே மாதிரி இலங்கை வாழ் நண்பர்கள், இந்த இடத்துல நம்ம நான் இங்கே உள்ள நண்பர்களையும் அவங்களையும் தனியாக பிரிக்க விரும்பலை, இருந்தாலும் ஒரு தொப்புள் குடி உறவு மாதிரி இலங்கை வாழ் நண்பர்களுக்கு தனியாக ஒரு நன்றிகள் சொல்லணும். ஏன்னா என்னுடைய முன்னேற்றத்தை அங்கே இருக்கிற சிலர் வந்து அவ்வளோ நுண்ணிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க, பாடம் நடத்துகிறாங்க, எனக்கு என்னை பற்றி அங்கே சொல்கிறாங்க. அந்த ஒரு தேசமோ ஒரு கடலோ உள்ளே இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்களும் நம்மளும் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பணிகளை அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் ஜெத்தா வாழ் தமிழ்ச்சங்க நண்பர்கள், ஜெத்தா வாழ் தமிழ் நண்பர்கள்,
இங்கே வந்திருக்காங்க யாராவது அவங்களும் தீபா அவர்களும். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே போய் கண்ணில் கட்டி விட்ட மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்ச்சங்கம் அதில் நீங்கள் வந்து துணைத் தலைவராக இருக்கணும்னாங்க. நமக்கு தான் அப்படி ஏதோ எதுக்கோ தீனி போடுற மாதிரி இருந்தது. சரின்னு உள்ளே போய் பார்த்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணணும், அங்கே ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கு பிறகு எனக்கு சங்கத்துக்கு உண்டான கண்டிஷன்ஸ் வேறு, இலக்கியம் வேறு அப்படிங்கிற போது நான் வெளியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். நிறைய நண்பர்கள், கிட்டத்தட்ட நாங்கள் குடும்ப உறவினர்கள் மாதிரி இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா அங்கே உடல் நலம் சரியில்லாமல் ஒரு 1.5 மாதம் ரொம்ப சிரமப்பட்டோம். என்னுடைய கணவரும் நானும் இந்த டைஃபாய்டு ஃபீவரில் வந்து இந்த கொரோனா பீரியடில் அப்போ அந்த கஞ்சி வச்சு கொடுத்து விடுறது இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமானாலும் அந்த ஜுரத்துக்கோ அந்த கிருமிக்கோ நம்மளை அடையாளம் தெரியாது. நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற நேரம் பக்கத்து வீட்டிலேருந்து வர்ற சாப்பாடு தான் அவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேச்சை வந்து காணொலி மூலமாக பார்த்துட்ருக்கிறவங்க, இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக உட்காந்து கேட்டுட்ருக்கிறவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஹாய் ஜீவா, ஹாய் ஜேகே, வந்து பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலத்தில் வந்து இப்படி ஒரு புக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு, அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த ஏரியாவில் வந்து புக் ஷாப்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கேட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புக் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பாக ரொம்ப நல்லா போகும். ஆர் விஷஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ.